என் பொண்ணு வீட்டில் போய் பையன் காட்டினாங்க, நினைஞ்சிட்டோம் இங்கேயே. இங்கே இது என்ன ஆயிருக்குன்னு இந்த பக்கம் வந்து பார்க்க மாட்டாங்க, அந்த தெரு அங்கிட்டு தான் சொல்லி அப்படியே போயிடுவாங்க. ஐயா சாப்பாடு சாப்பிடவே முடியல, ஒரே நாத்தடிக்குது ஐயா. எல்லாம் வண்டி எல்லாம் போச்சுமா, உள்ளே ரெண்டு வண்டி போச்சு, வண்டி நனைஞ்சு போச்சு, வண்டி உள்ளே ஃபுல்லாகவே முழுகிருச்சு, வண்டிக்குள்ளே ஜாமான்லாம் லாக் ஆகி போயிடுச்சு. அது மாதிரி இந்த ரூம்பு அந்த ரூம்பு எல்லாத்துலேயுமே ஜாமான் சொட்டு புது பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகி ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலை. வண்டி இன்ஜின் போயிடுச்சு, எவ்வளவு லாஸ் இந்த ட்ரிப்பு, வர வருஷம் வரும் ஏதோ வந்துட்டு போயிடும். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே மண்ணுக்குள்ளே அமுங்கிற மாதிரி எல்லாமே அமுங்கிருச்சு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இப்போது. இந்த ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்டனால க்ளீன் பண்ண முடியல, க்ளீன் இந்த ரூம்பு க்ளீன் பண்ண முடியல. அது வெள்ளம் சேர் வந்து கடங்கால சேர் பக்கம் இருக்குது, அதனால் எடுக்க முடியல. உள்ளே போந்தால் கிணறுல ஒன்றும் இல்லை, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம், சோறு கூட கொண்டாந்து இங்கே போட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றும் பார்த்துக்கிட்டு கடை கிடைக்கி அழிஞ்சிக்கிட்டு தான் கிடக்கிறோம். என்ன பண்ணுறது, இங்கே இங்கே வரல, இங்கிட்டு அங்கிட்டு வராங்க, அப்படி வந்துட்டு போகிறாங்க, இங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க, லாஸ்ட் வரையும் வர மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று மூணு ரெண்டு நாலு செட்டு இருக்குது, நாலு செட்டை யாருமே கவனிக்கிறது இல்லை. அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு செட்டு கடைசி வரையும் அப்படியே தான் ஓடுது பொழப்பு. என்ன பண்ணுறது தெரில. நாங்கள் என்னத்தை போய் கேட்குறது, நம்ம கடை இதே கடை உரத்தில் கிடக்கிறோம், வாய்க்கா உரத்தில் கிடக்கிறோம், அதனால் வந்து அதை நம்ம வந்து பிரித்து கேட்க முடியல. இது இப்போ நான் வந்து இப்போ ஒரு பாஞ்சு இருபது வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் வரும் இந்த அளவுக்கு பாதிப்பு வராது, வந்துட்டு போயிடும். இந்த ட்ரிப்பு தான் வந்து அதிகமான ஒரு பாதிப்பும், நம்ம வந்து கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவானது இந்த ட்ரிப்பு மட்டும்தான். அது எப்படி பண்ண முடியும், 1000-2000 லட்சம் பண்ண முடியும். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கம்மியாக வச்சாலும் ஒரு 4 லட்சம் 3 லட்சம் பக்கம் போயிருக்கும் கம்ப்ளீட்டாக. ரெண்டு ஆட்டோலாம் அங்கே நின்று இங்கே ரோட்டில் நின்று தள்ளி உள்ளே விட்டோம், அந்த வண்டி இந்த மெஞ்சின்னு முழுகி போச்சு. ஆனால் நிறையா ஹெவி லாஸ் ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு. ஒரு ட்ரிப்பும் வந்து நம்ம தப்பிச்சுக்குவோம், ஓரளவு கொஞ்சம் தள்ளி எழுதி ரோட்டில் ஒன்று விட்டுருவோம். இந்த ட்ரிப்பு திடீர்னு வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் லாக் ஆகிடுச்சு. இன்ஃபார்ம் வந்து எங்களுக்கு தெரியல, மழை பெய்யுது, புயல் அடிக்க, நாளைக்கு புயல் அடிக்க போகுதுன்ற மட்டும் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துச்சு. ஆனால் தண்ணி வரப்போகுதுங்கிறது தெரியாது எங்களுக்கு. இந்த தண்ணி வரப்போகுது செஞ்சால் கொஞ்சம் விசாராயிருப்போம். கவர்மெண்ட்டில் கேட்குறதுல என்ன இருக்குது, நம்மளுக்கு இந்த மாதிரி ஆத்தோரத்தில் இருக்கிறோம், வந்து ஏதாவது ஒரு ஒன்றுமே நம்மளுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. அந்த அளவுக்கு இது எப்போ வரவும் எப்போ போகணும்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. நம்ம எதையுமே நம்பி செயல்பட முடியல, அந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ நாள் காலத்தை ஓட்டிட்டோம். திருப்பி வந்து நம்ம இதை வேணும் அது ஒன்றுன்னு கேட்க முடியல. இது இந்த பக்கம் இவ்வளோ தூரம் வருவாங்க, வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இது என்ன ஆயிருக்குன்னு இந்த பக்கம் வந்து பார்க்க மாட்டாங்க, அந்த தெருவு அங்கிட்டு தான் சொல்லி அப்படியே போயிடுவாங்க. இந்த ஷெட்டு பக்கமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஹெவி லாஸ் எங்களுக்கு தான் ஆகும். இப்போ வீடுனா கூட வீட்டில் உண்டானது ஏதோ ஒன்று போகும் எங்களுக்கு அப்படி கிடையாது. வண்டி போய் ஜாமான் போய் ஜட்டு போய் இன்ஜின் ரெண்டு இன்ஜின் ஆத்தோட போய் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, அந்த பக்கம் பொத்துட்டு போயிடுச்சு. இங்கே பிச்சுக்கிட்டு அங்கே போயிடுச்சு, இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது. இந்த பக்கம் பாருங்கள், இதை இங்கிட்டு இங்கே இதை அடித்து இந்த கதை உடச்சி அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. டயர் கயிறு அந்த இன்ஜின் புது இன்ஜின் பாருங்கள், 2022 மாடல் வண்டி, இது பிரித்து வச்சோம், மொத்தமாக போயிடுச்சு இது இன்ஜின் ஃபுல்லாக காலியாகிடுச்சு. எது கவர்மெண்ட்டு போய் என்ன யாரை போய் கேட்குறது என்ன பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு தெரியலையே. அது என்ன வந்தால் கூட அந்த ஊருக்கு வருவாங்க எலெக்ஷன் டைத்தில் தான் வருவாங்களே ஒழிச்சு. இப்போ இந்த நேரத்தில் அவங்க உதவி பண்ணு அவங்க செய்யணும். அதேமாதிரி நெட்வொர்க் கிடைக்கல. என்ன மேடம், ஃபோன் நெட்வொர்க் கிடைக்கல, டவர் கிடைக்கல, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஏதாவது யாராக வந்தால் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து வரமாட்டாங்க. இந்த பக்கம் வர்றது கிடையாது, வந்தால் தெரு தான் அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் ஒரு 5-6 கடைங்க இருக்குது, 5-6 கடைங்க வந்து அவங்க எந்த விதமான முயற்சி எடுக்கிறது கிடையாது. இங்கிட்ட என்ன ஆச்சுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அதோட சரி, நம்ம தெரு நல்லது கிட்டதுன்னா எங்கள்கிட்ட தான் முன்னாடி வந்து இது ஒரு விசேஷம் போக்குவரத்துனா அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வருஷா போச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த கேஸ் இப்போ கேட்பாங்க. ஐயா நாங்கள் நெருக்கதியாக ரோட்டில் நிற்கிறோம், கோயம்பேடு நியூ காலனி, எந்த ஆதரவாக இல்லை, அம்போன்னு கட்டில துணியோட ரோட்டில் தண்ணியில் நிற்கிறோம் ஐயா. இதான் ஐயா உண்மை. யாரும் வந்து பார்க்கல, அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணலை ஐயா. வெறும் சாப்பாடு, வெறும் எப்போ ஒரு வாட்டி மாத்திரை இதான் கொடுக்குறாங்க ஐயா. சாப்பாடு சாப்பிடவே முடியல, ஒரே நாத்தடிக்குது ஐயா. எனக்கு 57 வயசு, என் புருஷனுக்கு 62 வயசு ஐயா. ஐயா நாங்கள் கோயம்பேடு நியூ காலனி இருக்கோம் ஐயா. எந்த ஒரு வசதியும் எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை ஐயா. அங்கே தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு இன்றைக்கு வரைக்கும் வடியில் இருக்குது. 5 டேஸ் மேலே ஆகுது, தண்ணி எதுவும் வடிகள் இல்லை. அவ்வளோ வெளியிலாம் நாங்கள் தண்ணி தங்கியிருக்கிறோம், எந்த வசதி வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் தான் பார்த்து ஏதோ அரசாங்கம் பார்த்து உதவி பண்ண ஐயா. அரசாங்கம் என்ன இப்போ என்ன சார், இப்போ ஒரு வேலை சாப்பிடக்கூடிய வீடு வாசல் இல்லை, எவ்வளோ எவ்வளோ இது இருக்குது அரசாங்கம். பிள்ளைங்களாலாம் நாங்கள் கைப்பாட விட்டவங்க, வயசானவங்க, எங்களுக்கு இதில் அடிச்சுன்னு போனோம். அன்றைக்கி நான் உயிர் தப்பி நாங்கள் மேலே வந்து 12 மணிக்கு ரோட்டில் மழையில் நின்றுட்டோம்மா. அவள் தான் ஏன்னா வீடு கொடுத்தா போதே, வேறு ஒன்றும் எங்களுக்கு வாழும்.
டிவிகாரங்க என்ன வந்து சொன்னாங்கன்னா இந்த உள்ள போய் பார்த்தாலுமே அந்த ஏரியா மக்கள்லாம் வெளியே தெரிவித்துடுறாங்க, யார் என்னன்னு சொல்லிட்டு தெரிவித்துடுறாங்க. கவர்மெண்ட் ஆளு உள்ள அலோட் இல்லைம்மா அப்படின்னு அதிகாரங்க சொல்லிட்டு கேமரா மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணின மைக் வச்சு பேசிட்டு போயிட்டாங்க. குடிநீர் வரி கட்டுறாங்களா இல்லையா, மழை நீர் நிறைய வருது அப்படின்ட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க போட்டா எடுத்துன்னு போயிட்டாங்க. ஐயா வெல்டிங் தான் என் தொழில், இன்னொரு மூணு நாள் ஆச்சு, ஒரு 10 ரூபா கூட வருமானம் இல்லை. இந்த புயல் வந்தனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம், சாப்பாடு கூட வழி இல்லை. எது அரசாங்கம் பார்த்து எதனா பண்ணால் நம்ம எதனா ஹெல்ப் பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, சாப்பாடு கூட வழி இல்லை. யாரும் வந்து பார்க்கல, எந்த எம்எல்ஏ மந்திரி கிந்திரி யாரும் கவுன்சில் கூட வந்து எட்டி பார்க்கல. எல்லாம் நாங்களே தான் இது பண்ணிருக்கிறோம், நாங்களே தான் போய் இடத்தெல்லாம் சரி பண்ணுறோம். ஷேர் கூட பாருங்கள், நீங்கள் பாருங்கள், ஷேர் கூட எடுக்கல. எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு 30 வருஷமாக இருக்கிறோம் இந்த இடத்துல, கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒன்று வரும், நாங்கள் அதை அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ட்ரிப்பு ரொம்ப ஓவராக வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. எல்லா வண்டியெல்லாம் மூழ்கி போய் அது இறந்துட்டாங்க. வேலைங்க கிடையாது, இந்த வயசுலேயும் ஓடி ஓய்ச்சி தான் நான் சாப்பிட்றேன். ஏதாவது ஓடி போனீங்களா, நல்லா நஞ்சு போயிடுச்சு, திருச்சி போயிடுச்சு, டிவி போயிடுச்சு, மிக்சி போயிடுச்சு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் போயிடுச்சு. தண்ணியில் மேதுக்கு அப்படியே உயர்ந்துட்டு இல்லை. இந்த வருஷம் யாரும் வந்து சொல்லாமா, போன அதுக்கு முன்னால் வருஷம் வந்து அறிக்கை கொடுத்தாங்க, போலீஸ்லாம் வந்து சொன்னாங்க. தூக்கத்துலேயே வந்துச்சு எங்களுக்கு தண்ணி. அதில் நாங்கள் கட்டு மாற்று கட்டுக்கு கூட துணி எடுத்துக்கல. இது என் பொண்ணு வீட்டில் போய் வாங்கி கட்டிக்கின்னு வந்தேன், நினஞ்சிட்டோம் இங்கேயே. இல்லைம்மா உயிர் போயிச்சா போவேன், சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை வேற ஒன்றுமே கிடையாது. சாப்பாடு எதே தண்ணி போடுறாங்கன்றாங்க, அது கூட நான் உள்ள அதை சேரெல்லாம் தள்ளிக்கினு கிடக்கத்தில் வருத்தில. எங்களுக்கு ஏதாவது ஓதி பண்ணணும்மா, புடவைங்க மாற்று துணிக்கு பிடிச்சிட்டுங்க. சாப்பாடு அப்போ அப்போ வந்துக்கின்னு இருக்கும், இப்போ ஒன்றுமே காணும். இந்த காயிலேருந்து நேற்று என் பொண்ணு வீட்டில் கொஞ்சோண்டு கிச்சடி சாப்பிட்டேன், நைட் அவங்க தானே நிறவேறும் இன்னும் சாப்பிடல. தண்ணி போயிடுச்சு சேரு, அப்படியே ஒரு வண்டி சேரு வேறு தகுது ஒரு வீட்டில். நாங்கள் தான் போனோம், இதை பாருங்களேன் அவங்க ஆளுங்களை அவங்க எடுக்கிறாங்க, அவங்க வேலையை எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். இன்னும் அவன் செய்யலை, அந்த வைய வாசலில் மட்டும் இந்த சேரத்தை வாரி கொட்டினேன், என்னாலேயே முடியல போட்டு வந்துட்டேன். என் பொண்ணு இப்போ வாரிங்கிட்டாரு, உள்ளெல்லாம் இருக்குது. நோயெல்லாம் கண்டிப்பாக வரும், பிறந்தாம் இந்த சந்திலே இவ்வளோ தண்ணிம்மா போகும்போது, இந்த சந்திலே அங்கேயே இவ்வளோ தண்ணி. அங்கே வரலாம் வருவேன், அப்படியே பயந்துக்குன்னு போயிட்டுருவேன். இருக்குது 2000 வீடு இருக்குது, எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு ஐயா, எல்லா வீட்லேயும் புந்துச்சு. தப்பா தப்புன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவோம் போயிடுச்சுமா. அதனால் நாங்கள் வெளியே போயிட்டா போதும், பிள்ளைங்கக்குது அவங்க அப்பா வேறு இல்லை. என்ன தானே கேள்வி கேட்பாங்க, உங்களால் முடியல எங்களாண்ட கொண்டாந்து ஒரு தானேன்னு. அதனால் வேண்டியது நாங்கள் பிள்ளைங்க போச்சா போதணும், பிள்ளைங்கள தேக்கினு ஸ்கூலாண்ட போயிட்டோம். இல்லை இங்கே தான் இருந்தது, மேலே வச்சுட்டு இருந்தேன் ஸ்லாப் மேலே, அது இதுவாயிடுச்சு. அரிசி பருப்பு எல்லாமே போயிடுச்சு. அப்போ வாங்காந்து வச்சு ஒரு 1/4 மூட்டை அரிசி கூட எடுக்கலை நான், உள்ளவே கெடுக்குது. உன்ன கொடுத்தான் எட்ட போடல, உன்னம் மேலே வச்ச பருப்பு டப்பா அப்படியே கவுத்துக்கணும், இந்த அப்படியே பூச்சி போய் கிடக்குது. தண்ணி மோண்டு ஊற்றுனோம், நாங்கள் தண்ணி மோண்டு ஊற்றணும் சார். நாங்கள் ஐயம்மா நஷ்டமாய போச்சு, இங்கே தான் ஏறமா போச்சு, உள்ளும் படுக்க முடியாது, ஒன்றும் முடியாது. துணி பூலாம் நஞ்சு போச்சு, வெட்டு கிட்ட எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களா தான் துணி. எங்கன்னா ராத்திரி என்ன பாய துணி கொடுத்தாங்க, ஒரு 4 துணி, அதை வாங்கி போட்டு வச்சுக்கிறேன். வந்து கண்டுக்கல ஒன்றும் போகிறாங்க, இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போலீஸுக்கு ஒரு 3 பேரும் தான் ஏறும் சுத்தம் பண்ணிட்டு போனாங்க. அதான் அத்தோட யாரும் இல்லை, சாப்பாடு கொடுத்துங்கிறாங்களா தான், சாம்பார் சாதம் பிந்தி சாதம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு துணி கொடுத்தாங்க, பிஸ்கட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. வண்டி ரிப்பேர்ன்ட்டு வண்டி ரிப்பேர் பண்ண முடியல, மழை தான் வருது, காற்று தான் வருதுன்னாங்க, மழை பெஞ்சு வண்டியே சீஸ் ஆகி போச்சு. ஆமாம் விட்டுருந்தான், வண்டியே சீஸ் ஆகி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாமல் தெருவில் உட்காந்துருக்கோம். இப்போ எங்கள் வீடு திருமங்கலம் திருவள்ளிச நகர், அங்கே எல்லாம் இப்போ போட்டிலெல்லாம் வந்து தான் எல்லாேருக்கும் நிவாரணம் 3 நாளாக கொடுத்தாங்க. இப்போ நேரத்துலேருந்து தான் தண்ணி வடிஞ்சிருக்குது. அந்த பக்கம் அந்த கோல்டன் ஜிப்லிலாம் வந்து ஃபுல் தண்ணி, ஒரு ஃபுல்லவரே முழுகி போச்சு. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஃபுல்லாக முழுகி போய் போட்டெலாம் வந்து தான் அதில் எல்லோரும் எடுத்து வெளியேற்றினாங்க. தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ நல்லா மோட்ரு வச்சு அரைச்சி ப்ரைவேட்டாக ஜென்ரேட்டர் வச்சு மோட்ரு கரண்ட்டு வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ அங்கே கொஞ்சம் நார்மலுக்கு வந்துருக்குது. இங்கே யாருமே எடுக்கல, அது மாதிரி எடுக்கல. ஆமாம், யாருமே பார்க்கல, எதுவுமே இது வரைக்கும் வரல, யாரும் செய்யல. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். இப்போ வண்டி ரெடி பண்ணுறதுக்கு 30,000-40,000 ஆகும் போல் அந்த நிலைமையில் இருக்கும். மெக்கானிக்கும் இல்லை, யாருமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை.
வண்டி டோட்டல் கண்டமாயி போச்சு. ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அந்த மழைக்கு முன்னாடி விட்டோம். ஆமாம் விட்டாங்க விட்டாங்க. புயல் தான் அடிக்க போகுதுன்னு நினச்சேன். தண்ணி வந்து ஏறணுன்றது தெரியாது. எல்லாம் ஏறி போய் வண்டி டோட்டலாக டேமேஜ் ஆகிப்போச்சு. ஒன்றுமே தேராத அளவுக்கு ஆகிப்போச்சு. பழுப்பு இல்லாமல் உட்காந்துருக்கும்.